பொதுவாக வந்து திருமூலர் வந்து இங்கே என்ன செஞ்சார்னா, இந்த ஊரில் இருந்த ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட வந்து சாத்தன் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட, இது சாத்தனூர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பேர், இந்த சாத்தனுடைய இதில் தான் வந்து இந்த திருமூலர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுது. உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல, வெளிலேருந்து காட்டுறேன். இதுதாங்க திருமூலரோட ஜீவ சமாதி. சரி, கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன், அதை பொறுத்துக்கோங்க. பொதுவாக வந்து இந்த கோவிலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிவயோகியார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சிவயோகியார் வந்து வேறு யாரும் இல்லை, திருமூலர். அவர் வந்து நந்தி பெருமாள் இருக்கீங்களா, நந்தி பெருமாள் தான் வந்து சிவனுடைய மெசேஞ்சர் மாதிரி. அதுக்கப்புறம் தென் திசையை நோக்கி வர நம்ம ஊருக்கு வர மாடு மேய்க்கிற ஒரு இறைவன், ஒரு சிறுவன் சாத்தன் அப்படிங்கிற சிறுவன் வந்து இறந்துடுறான், பாம்பு கடிச்சிடறாங்க, மாடு மேய்க்கிற சிறுவன். அப்போ இந்த திருமூலர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த பையனோட உடலில் மாற்றுறாரு. அப்புறம் தன்னுடைய உடலில் வந்து ஒரு மரக்கிளையில் வந்து மறைச்சி வைக்கிறார். அப்புறம் பசுக்களோடு வந்து இந்த சிவையோட சாத்தனூரில் வர்றாரு. இதான் சாத்தனூர் மூலன், சாரி சாத்தன் இல்லை, அவன் பேர் மூலன். மூலனோட மனைவி வந்து தன் கணவர்னு எண்ணி பேச போகும்போது, இல்லை எனக்கு உன் கணவர் இல்லை, உன் கணவன் இறந்துட்டான்னு உண்மையை சொல்லிடுறார். அப்புறம் ஊர் மக்கள்லாம் போய் வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது சிவயோகியான்னு தெரிஞ்சோடனே ஊர் மக்கள் வந்து திரும்பி போக சொல்கிறாங்க. அப்புறம் திருவாவடுதுறையில் இந்த இடத்துலையே திருமூலர் உட்காந்து ஞான நிலை அடைகிறார். அதனால் இங்கே தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். உள்ளே போய் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து திருமூலர். திருமூலர் இவர் தான் முக்கியமாக வந்தீங்கன்னா, இந்த கோயில் வந்தீங்கன்னா திருமூலரோட ஜீவசமாதி வந்து பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கல்வெட்டையாவது கொஞ்சம் பெருசாக படிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே இங்கே தெரியல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். பொதுவாக வந்து இந்த இந்த மாதிரி கோவிலில் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம எனக்கு என்ன அப்படின்னா, நேரக்குறைவும் ஒன்று, இன்னொன்று இவ்வளோ பெரிய கல்வெட்டை படிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் வேணும். சில எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கிறதுனால அது முழுமை அடைய மாட்டேது. இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது, நிறைய கல்வெட்டு இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த கல்வெட்டு அமைக்கும் பொழுதே வந்து பாதி பாதியாக உடச்சி விட்டுறாங்க. அது நம்ம பார்த்தது வந்து ஒருவேளை வந்து மெய்கீர்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மெய்கீர்த்தியில் வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு போட்டால் அந்த ஆண்டு மாதங்கள் வருடங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் என்ன தானங்கள் செய்கிறாங்க. ஸோ மெய்கீர்த்தியாக கூட இல்லை, ஏதாவது தானம் கொடுத்துருப்பாங்க, அந்த தானம் கொடுத்ததுக்கு உண்டானதாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக தெரியலங்க, வெயில் வேறு அடிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் சந்திராதித்தவள்னு ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கல்வெட்டு பார்த்தாலும் அதில் சந்திராதித்தவள்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து விளக்கரிக்கிறதுக்கு அந்த கல்வெட்டை பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் கல்வெட்டை வந்து பார்த்தாலே இந்த கோவிலோட வரலாறை நல்லா கவனிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெரியலனாலும் கூட பரவாயில்ல, யாரையாவது கூட்டுவாங்க, கல்வெட்டு ஆய்வாளர் கூட்டு வந்து பாருங்கள். வேறு ஒன்றும் பெருசாக அவ்வளோதாங்க, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய படிக்க முடியறதில்ல, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, பிடாரி கமலமுடைய பட்டன்னு ஒரு வார்த்தை இருக்குது, பட்டன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. மறுபடியும் இங்கே திரிபுவன சக்கரவர்த்திகள்னு இருக்குது, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ இங்கே பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு. அப்போனா இங்கே வந்து மூணு கல்வெட்டு இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். ஒன்று வந்து விக்ரம சோழ தேவனுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது, அடுத்து வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வேறு யார் இருந்தா, அப்புறம் அங்கே ஒரு கல்வெட்டு பார்த்தது யாரோடதுன்னு சரியாக தெரியல. இதாங்க திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு.
விக்ரம சோழன் மிகப்பெரிய மன்னங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாண்டு மூன்றாவது மகா காசுடைய கார்த்திகை, இல்லை மன்னிக்கணும், கார்த்திகை திங்கள், ஆமாம் கார்த்திகை திங்கள் தான் பாருங்க, மகா கார்த்திகை திங்கள்னு கொடுத்துருக்காங்க, கார்த்திகை திங்கள். அதாவது இது ரெண்டு விஷயங்களை குறிக்குது. இன்னொன்று வந்து அந்த இதில் இப்போ இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் ஒரே இடத்துல பூமறிவிய மேலெழுதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பூமறிவிய மேலெழுதும்னு, இது வந்து மெய்க்கீர்த்தியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு மெய்க்கீர்த்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இதுக்குன்னே மெனக்கட்டு உக்காந்தா மட்டும்தான் இதை நம்ம முழுமையாக படிக்க முடியும். எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ, இது எந்த மன்னனே புறமும் இங்கே அழைச்சி வச்சிருக்கானுங்க. விக்ரம சோழ தேவர்க்கு என்ன, இங்கே உட்காந்துட்ட தம்பி, விக்ரம சோழ தேவர்க்கு யாண்டு ஐந்தாவது. இந்த ரூன் கொடுக்குறது வந்து தமிழ் என்ன ரூன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஐந்துன்னு குறிப்பாங்க, ஐந்தாவது இதை அழைச்சி வச்சுருக்காங்க. எங்கிட்ட போய் பார்க்குறது, இதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பாதி புரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், மாதிரு வள நாட்டுடைய, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து அழைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் இது என்ன கண்டினியூ ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகுது என்னென்னா, மொத்தம் வந்து சோழ சாளுக்கிய மன்னர்களுடைய நாலு கல்வெட்டு தெளிவாக தெரியுதுங்க. விக்ரம சோழனுடைய கல்வெட்டு தெரியுது, அப்புறம் இரண்டாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வரலாறு கல்வெட்டு ஒன்றும் கூட வந்து வரல. எல்லாம் வந்து இந்த மன்னர்கள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. இது என்னந்தாலே அவங்க அவங்களுக்கு என்னென்ன தோதா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் பெருசாக பண்ணலை. அம்மா திட்ட போறாங்க, போடா திட்ட போறாங்க போ. தாள இங்க பாருங்க, தாள தான மிளிசை கரை, இது என்னன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் வந்து கூத்து, இது வந்து தமிழ் கூத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாங்க இந்த கூத்து அமைக்கிறவங்க அவங்களுடைய கல்வெட்டுகள் ரெண்டு மூணு இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் அழிக்காம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏ, என் பின்னாடியே வராதிங்களா, போங்கடா. திலக, இது வந்து கை மவனக்கை புத்தூர், புத்தூர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து திகை திரிபுவன அமுதுடையான் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷங்க, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு கல்வெட்டு வந்து முழுமையாக படிக்க முடிஞ்சது. அதில் வந்து சோழ சாளுக்கிய மன்னர்களுடைய இது மூணும், அப்புறம் வந்து ராஜராஜ சோழனோட கல்வெட்டுலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. இதுதான் அதுதான் வந்து திருமூலரோட சமாதி, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் பெருசாக கல்வெட்டு இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சிற்பங்கள் கொஞ்சம் இருக்குது. கல்வெட்டு இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் படிக்க நேரம் இல்லை. சிற்பங்கள், ஆமாம் அங்கேயும் கல்வெட்டு இருக்குல்ல, கல்வெட்டு இருக்கு, ஆனால் ஒழுங்காக பொறிக்கப்படலைங்க. அதுதான் வேணால் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கல்வெட்டையும் நான் புரட்டி பார்த்துட்டேன். வா இங்கே பாருங்க, மடத்து பேனா நகலாபுரத்து. ஓகே, இது என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த சோழ சாளுக்கிய மன்னர்களே வந்து இந்த எதிரிலி ராசன் இரண்டாம் ராஜாதிராஜனோட பெயர், அது அதான் எதிரிலி ராசமுடையார்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ எதிரிலி ராசமுடையார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு மகன் கிடையாது, தத்துப்பிள்ளையை தான் ஒருத்தர் வளர்த்தார், அவருடைய கல்வெட்டுங்க. ஸோ சோழ சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டை நான் கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான், அப்புறம் சுற்றி வேணால் நான் கடை நீங்கள் போகிறேன் அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
இந்த கோவிலை சுற்றுறதுக்கே பல நேரம் ஆகுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். கல்வெட்டுலேயே நிறைய நேரம் போயிடுச்சு. வாங்க நீங்கள் இந்த மாதிரி கோவில் வந்தீங்கன்னா தயவுசாக கொஞ்சம் கல்வெட்டை பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். ஏன்னா கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துகிறதே இந்த கல்வெட்டுகள் தான். இது வந்து மொத்தமாக இதை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறம் உள்ள இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு சிற்பம் இருக்குது பாருங்கள். கோமாதை வந்து பசு இது கொடுக்குற மாதிரி, சிவனுக்கு இந்த நெய் அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இது வந்து என்னது, இதேமாரி ஒரு அமைப்பை நான் எங்கேயோ பார்த்தேன், நான் சரியாக ஞாபகம் இல்லை. இது என்ன தாலி ஏதோ உடைக்கிறாங்களா என்னன்னு தெரில. சண்டிகேஸ்வரி நிறைய சிற்பங்கள் இருக்குங்க, ஆனால் ஒழுங்காக தான் தெரியல. அவ்வளோதாங்க. இது வந்து இதோட பகுதி இரண்டை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய காட்ட வேண்டியது இருக்குது, ஒரு வெளிப்புறாகிறத ஒன்று காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இது போதும், இந்த தகவல் எல்லாருக்கும் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.